எலக்ட்ரிக் கார்னால இந்தியாவில் ஒரு பெரிய ஹைப் இருக்கும். ஒரு சின்ன கார் லான்ச் ஆனாலும் பெரிய ஹைப் இருக்கும். ஒரு சின்ன எலக்ட்ரிக் கார் லான்ச் ஆனால் ஹைப் வந்து டபுள் டைம்ஸ் இருக்கும். அப்படி ஒரு சின்ன எலக்ட்ரிக் கார் தான் இந்தியாவில் வந்து மாரிஸ் கராஜஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கார் அப்படின்னா எம்ஜி காமெட். ஸோ எம்ஜி காமெட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, என்ன டிஸ்அட்வான்டேஜ், அந்த கார் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத இந்திய வீடியோவில் பார்க்கலாம். சிறாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் உங்களோட பிராண்டு இல்லைனா பிஸ்னஸ் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் பற்றி ப்ரொமோட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் போகணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் கலைவாணர் @gmail.com. அதில் ஈக்கு பதிலாக 3 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். சில வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ மாதிரி இந்த வீடியோவை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். எம்ஜி காமெட் ஏன் இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது, எம்ஜி காமெட் நீங்கள் ஏன் வாங்கணும், எம்ஜி காமெட் நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜி காமெட் ஒரு சின்ன எலக்ட்ரிக் காராக இந்தியா லான்ச் பண்ணும்போது, அப்படி ஒரு கார் வரப்போதுன்னு தெரியும் போதே வந்து மக்களுக்கிடையே வந்துட்டு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. எப்படா இந்த கார் லான்ச் ஆகும், இந்த கார் வந்து நல்லா இருக்கும் போல், விலை கம்மியாக இருக்கும், நம்ம வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது எம்ஜி காமெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அரௌண்ட் ஒரு 8 lakh ஸ்டார்டிங் ப்ரைஸ். பட் அந்த ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு ஹைப்புக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன, எப்படி, ஏன் வாங்கணுங்கிறத அடுத்து பார்ப்போம். சரி, ஏன் அதை வாங்கணும் அப்படிங்கிறப்போ அதோட ஷேப்பு, அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். சொல்லப்போனால் நானோவோட கொஞ்சமே ஒரு சின்ன கார் தான் எம்ஜி காமெட். ஸோ ஒரு ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோவில் வந்துட்டு ஓகே உட்காரலாம், அவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சிட்டி கம்யூனிட்டிக்கு டெஃபினெட்லி ஒரு சூப்பரான ஒரு கார். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஷேப்பு சைஸு அது வந்து ஓகே, அவங்களோட பர்பஸ் என்னவோ அந்த கார் சால்வ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் தேவடான குட் ஜாப். அதுக்கப்புறம் வந்து அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர்லேருந்து ஒரு கொண்டு வந்த ஒரு செல்ஃப் ட்ரைவிங் ஃபியூச்சர் கார் மாதிரி இருக்கிறது தான் அந்த ஒரு எம்ஜி காமெட்டோட ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன். கிட்டத்தட்ட ப்ரோட்டோடைப் டிசைன் அப்படின் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் அப் எலக்ட்ரிக் காராகவே பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கனால நிறையா ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலில் வந்துட்டு சென்ட்ரல் கன்சோலே வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டனல் கிடையாது, டிரான்ஸ்மிஷன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அதனால் வந்து நல்ல ஒரு லெக் ரூம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் சூப்பரான ஒன்று. அப்புறம் ஃபியூச்சர் ப்ரூஃப் கார் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பெரிய டஸ்ட்பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியருக்கு வந்து வரும்போது ஒரு ரெண்டுமே நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன், அப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸோ எல்லாமே வந்து அதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது பார்த்துருக்கே நல்ல ஒரு ஃபியூச்சரான ஒரு கார். உள்ளே போகும்போது அந்த ஃபீல் வந்து ஒரு சூப்பரான ஒரு காரில் உட்காந்துருக்க ஃபீல் தான். ஒரு கம்மியான விலையில் இருக்க காரில் ஃபீலே கொடுக்காது. இந்த காரோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரிக் மோட்டார் தான். ஸோ அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதாவது இந்த குட்டி காருக்கு தகுந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மோட்டார். ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து அரௌண்ட் 230 km ரேஞ்ச் வந்து இந்த கார்னால் போக முடியும். ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் ஒரு 170 இல்லைனா 180 km வந்து இந்த கார்னால் ஒரு ஃபுல் சார்ஜில் போக முடியும். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எவ்ரிடே கம்யூட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஈஸியாக இந்த கார் வச்சு போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா 180 km சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோர் தன் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து சிட்டியில் இருக்கவங்களும் இந்த காரை வாங்கி ஓட்டணும். ஸோ உங்களோட தினமும் ஆஃபீஸ் கம்யூட்டுக்கு உங்களோட நார்மல் காரை விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு இந்த கார் எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம். ஸோ அப்படிங்கிறது அவங்க மெயின் டார்கெட். அந்த மெயின் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு காராக எம்ஜி காமெட் வந்து இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரன்னிங் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு சின்ன கார், சின்ன எலக்ட்ரிக் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி சைஸ் வந்து ஓகே, நம்ம 180 km போகிற அளவுக்கு ஒரு நீட்டான பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. நீங்கள் சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் போயிட்டு வரும்போது சொல்லப்போனால் ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா அந்த டூ வீலர் இருக்கிற கிட்டத்தட்ட சேம் ரன்னிங் காஸ்ட்டே இந்த கார் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஆச்சரியப்படுற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ரன்னிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்றனால உங்களோட ஏசி சார்ஜிங் கேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க பை டிஃபால்ட்டாக. அவங்க வீட்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடுத்து ஏன் வாங்கக்கூடாது இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதில் ஏசி சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து அரௌண்ட் 5 to 7 hours பக்கம் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் வீட்டில். ஸோ அதனால் 5 to 7 hoursங்கிறது ஓவர் நைட் சார்ஜ் தான். ஸோ எலக்ட்ரிக் கார் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ வீட்டுக்கு வந்தப்போ கார் சார்ஜ் போடுவீங்க, ஓவர் நைட் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் எது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சிமிலர் நீங்கள் அதே சைக்கிள் அதே ஒரு பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வரும் இந்த காரோட விலை. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து 7.98 lakhs அப்படின்ற எக்ஸோரம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதோட டாப் எண்ட் எவ்வளோ வேரியன்ட் எவ்வளோ போகும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு 11 lakhs 12 lakhs வரைக்கும் இந்த கார் வந்து ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த கார் வந்து ஜஸ்டிஃபைடான ஒரு காராக இல்லையா நமக்கு தெரியாது. பட் பேஸ் வேரியண்ட்டுக்கு போகும்போது ஒரு டீசெண்டான ஒரு கார். ஏன்னா உங்களோட மெயின் பர்பஸ் சிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு கார் உங்களை மழை வந்தாலும் உங்களுக்கு மழை தூசியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு ஒரு கேபின் ஏசி இருந்துச்சுன்னா மோர் தென் என்எஃப். ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் ஒரு கேபின் ஒரு ஏசி இருந்தாலே
என்ன கேட்டால் அது ஒரு பேஸ் காராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம். ஏன்னா உங்களோட மெயின் பர்பஸ் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு சேஃபாக கொண்டு போகணும் வரணும், சிட்டிக்குள்ளே எங்கேயாவது போகணும் வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த பவர் பார்க்கும்போது எம்ஜி காமெண்ட் இட் டஸ்ட் த ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து எம்ஜி காமெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக பேசணும், பட் ஏன் வாங்கக்கூடாது, வேரியஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஸோ எம்ஜி காமெண்ட்டோட டிசைன் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு சப்ஜெக்டிவ் தான். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ சப்ஜெக்டிவ் டிசைன். அப்புறம் இந்த கார் ரொம்ப ரொம்ப சின்ன கார் அப்படின்றனால ரெண்டு பேர் உட்காந்துட்டு கொஞ்சம் லக்கேஜ்லாம் வச்சுக்க முடியும், பட் நாலு பேர் உட்காந்தா அப்படின்னா லக்கேஜ் ஸ்பேஸை வந்து நம்ம மறந்துடணும். ஸோ ஆனால் இதோட பர்பஸும் வந்து நம்ம ஆஃபீஸ் கொண்டு போகிற கார், ட்ரிப்புக்கு கொண்டு போகிற கார் இது இல்லை அப்படின்றனால நம்ம அதை நெகட்டிவாக சொல்லணும்னு பாயிண்ட் இருந்தால் நம்ம சொல்லலாம், பட் இல்லைன்னா அதை நம்ம விட்டுடலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து இதில் வந்து நான் அந்த ஏசி சார்ஜரில் சொன்ன மாதிரி டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த காரில் வந்து கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நீங்கள் நிறையா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் வந்துட்டு இருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கார் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். விலையும் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 11-12 lakhs பக்கம் போகும்போது இந்த கார் வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதுவும் டிபெண்ட்ஸ் பீப்புள் டு பீப்புள். சரி, ஃபைனல் வெர்டிக்ட் கொடுங்க. நீங்கள் அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க, டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டீங்க, ஃபைனலாக சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே விலை இருக்கிற சில கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் காம்படிட்டர் யாருன்னா ஒரே ஒரு கார் இருக்குது, டாடா டியாகோ ஈவி. ஸோ டியாகோ ஈவி வந்து ஒரு குட்டி ஹேஷ்பேக், கிட்டத்தட்ட இதே விலையில் வரக்கூடிய ஒரு கார். ஆரம்ப விலையாக இருந்தாலும் சரி, டாப் எண்ட் விலையாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அதே விலை. அப்படி பார்க்கும்போது இப்போ டியாகோ ஈவி வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் இருக்கிற டாடா கிட்டேருந்து வருது. ப்ராப்பரான ஒரு கார், நல்ல பூட் ஸ்பேஸ், ஒரு ரெகுலரான ஒரு காரில் ஈவி அப்படியே மாடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எம்ஜி காமெட்டை விட டியாகோ ஈவி வாங்குறது வந்து சம்வாட் மேக் சென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எனக்கு வந்து ஒரு சிட்டியில் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு வீட்டில் கார் இருக்குது, எங்கள் பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எனக்கு வந்து எம்ஜி காமெட் மாதிரி ஒரு குட்டியான ஒரு கார் இருந்தால் நான் ஆஃபீஸ் அழகாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சினாரியோ இருக்கு உங்களுக்கும். சிட்டியில் மட்டுமே நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு சிட்டிக்குள்ளே கமிட் பண்ணிட்டு வரக்கு மட்டும் ஒரு மெயினான கார் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எம்ஜி காமெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த காரை நோட் பண்ணிக்கோங்க, ரோட்டில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். எம்ஜி காமெட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ திங் நவ். ஸோ நிறையா பேர் எம்ஜி காமெட் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எம்ஜி காமெட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அதனால் எம்ஜி காமெட் வந்து இட்ஸ் ரியலி குட் ஒரு சினாரியோ, ஒரு சப்ஜெக்டிவாக இருக்குன்னா கார்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டிவ் திங்கிங்கை வந்து மாற்றக்கூடிய ஒரு காராக எம்ஜி காமெண்ட்டை நான் பார்க்குறேன். சரி ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு புது கார் வாங்கலான்ட்டு இருக்கு, இப்போ எந்த கார் வாங்குறதுன்னு தெரியல, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி டவுட் கேட்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சோ நீங்கள் டவுட் கேட்கலாம். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் அமிச்சிங்கன்னா YTK கனெக்ட் 3.0 நீங்கள் எப்படி என் கூட வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமிச்சோ இல்லைனா ஃபோனில் டேரெக்டாக பேசி நீங்கள் எந்த கார் வாங்கலாங்கிறத அந்த முடிவை வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப் கலைவாணர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். YTK.